ஏதோ பெரிய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கறதா பேசனீங்கல. எப்போ உங்க கூடவே இருக்கோம் எங்களுக்கே தெரியல. என்ன சார் அது? நீங்க எனக்கு ஒண்ணு சொல்லவே இல்லையே டாடி. இப்போ நான் பண்ணிட்டு இருக்கற எக்ஸ்பெரிமென்ட் சக்சஸ் ஆகுதோ ஃபெயில் ஆகுதோ எனக்கே தெரியாது. இது இப்போ முடிற நிலையில இருக்கு. இதுலயும் உங்க ஹெல்ப் எனக்கு தேவை. நாங்க இருக்குதே உங்க ஹெல்ப்புக்கு தானே. சொல்லுங்க சார். சொல்லுங்க டாடி. மனுஷனுக்கு வரக்கூடிய எல்லா நோய்களுக்குமே மருந்து கண்டுபிடிச்சு அவனை சாவுகிட்டே இருந்து தப்ப வச்சுக்கிட்டே வந்திருக்கிறோம். இது அவன் சாவறதுக்கு முந்தி. ஆனா செத்த மனுஷனை யாரும் பொழைக்க வைக்கல. ஆச்சரியப்படாதீங்க, அதை பத்தி தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். சார் அப்படின்னா செத்த பணத்துக்கு உயிர் கொடுப்பீங்களா? டாடி நீங்க என்ன சொல்றீங்க? இதெல்லாம் நடக்குமா? Is it possible? Yes. It is possible. Do you know what is this? தெரியல. தெரிஞ்சிக்க வேண்டியது. செத்தவனுக்கு இதை இன்ஜெக்ட் பண்ணா அவன் உயிரோட வருவான். நான் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணிருக்கேன். I will show you. What happened to the dead rabbit after my injecting this liquid? Huh? Come on. நீங்க பாக்குறீங்களே, இந்த முயலுங்கெல்லாம் செத்து இருந்தது. இதுங்களுக்கு நான் இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் உயிர் வந்துருச்சு. என்னால இதை நம்பவே முடியல. ஆனால் நம்ப வேண்டியிருக்கு. நீங்க வேர்ல்ட்லயே ஒரு பெரிய சயின்டிஸ்ட்ங்கறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. டாடி, you have done a wonderful job. Marvelous experiment. Congrats டாடி. Thanks. Sir, now that your experiment is already successful, what more help you need from us? ஆமா டாடி, முடிப்பற உங்க எக்ஸ்பெரிமென்ட்க்கு எங்க ஹெல்ப் ஏதாவது வேணுமா? வேணுமா? ஏதாவது ஒரு செத்த பிராணிக்கு இந்த லிக்விட நான் இன்ஜெக்ட் பண்ணா அதுக்கு உடனே உயிர் வந்துரும். ஆனா அதுக்கு பிரெயின் மட்டும் வேலை செய்யாது. அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதுக்கு உயிர் வந்தாலும் செத்த போனந்தான். ஒரு மனுஷனுக்கு இதை இன்ஜெக்ட் பண்ணி நான் உயிர் கொடுக்கலாம். ஆனா அவன் மூளை வேலை செய்யணுமே. அவன் மூளை வேலை செஞ்சாதான் அவன் ஒரு முழு மனுஷன். அப்பதான் என் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபுல்ஃபில் ஆகும். Do you understand? Do you understand? Anyhow, நீ ஒரு நியூரலஜிஸ்ட். அவன் பிரெயினை நீ ஒர்க் பண்ண வைக்கணும். அப்பதான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆகும். ஓகே சார், நீங்க சொல்றது சரி. ஆனா நாங்க இதை செஞ்சு தான் தீரணுமா? செத்தவங்கள எல்லாம் நீங்க பொழைக்க வச்சுட்டே போனா அப்புறம் உலகத்துல நடக்கிற கொடூரங்களை பத்தி நீங்க நினைச்சு பாத்தீங்களா டாடி? உலகத்துல உள்ள எத்தனையோ நாடுகள்ல மனுஷனை மொத்தமா கொல்ற பாம்புகளை தயார் பண்றாங்க. அதை அவங்க போட்டுட்டாங்கன்னா உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் நாசமாயிடும். ஆனாலும் குண்டுகளை தயார் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வாரம் நடந்துகிட்டே இருக்கு. யாரும் கண்டுபிடிக்காத உயிர் கொடுக்கிற இந்த மருந்தை கண்டுபிடிச்சு உலகத்துக்கு காட்ட போற. அப்பதான் நமக்கும் நம்ம தேசத்துக்கும் கௌரவம். நீங்க பண்ணிருக்கிற இந்த எக்ஸ்பெரிமெண்ட உலகமே பாராட்ட போகுது. ஆனா நாளைக்கு ஜனங்க செத்தவங்களை எல்லாம் கொண்டு வந்து பொழைக்க வைங்கன்னு கேட்டா எல்லா இடத்துலயும் குழப்பமாக இல்லையா? போத்துடியா? What next, sir? பிராணிங்க மேல இன்ஜெக்ட் பண்ணி நாம சக்சஸ் பண்ணிட்டோம். இனிமே மனுஷங்க மேல இன்ஜெக்ட் பண்ணி சக்சஸ் பண்ணணும். டாடி, மனுஷங்க மேல இன்ஜெக்ட் பண்ணி ஆரம்பிச்சா எல்லாரும் பயப்படுவாங்க. நீங்க டெட் பாடி மேல எக்ஸ்பெரிமென்ட் பண்ணா there will be no objection. பைத்தியம். போஸ்ட்மார்டம் பண்றோம்னு கேட்டாலே பாடியை கொடுக்க மாட்டாங்க. நம்ம எக்ஸ்பெரிமென்ட் பண்றோம்னு கேட்டா பாடியை கொடுக்க சம்மதிப்பாங்களா? அதுவும் கரெக்ட் தான் டாடி. ஒருவேளை பண்ணுவோம் சார். எங்கயாவது அனாதை பணம் கிடைச்சா அது மேல எக்ஸ்பெரிமென்ட் பண்ணா என்ன? You are correct. Good idea. நம்ம ஆஸ்பத்திரிக்கு யாரோ ஒரு பேஷண்ட் வந்திருந்தான். அவன் செத்துட்டான். ஒரு வாரமாச்சு அவன் பாடி கேட்க யாருமே வரல. அவன் பாடியை புதைக்கவும் சொல்லிட்டேன். அந்த பாடியை எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணா அந்த பாடி மார்ச்சல்ல இருந்தா பரவாயில்ல. அடக்கம் பண்ணிருந்தா இருக்கட்டுமே. யாருக்கும் தெரியாம பாடியை வெளியே எடுத்து நாம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். யாருக்கும் நம்ம மேல டவுட் வராது. ஜெயஸ்ரீ, பிரியா ஏதோ கோவமா இருக்கா. அவுட்டிங் வரலன்னா கூட பரவாயில்ல, நம்ம கூட ஃபைட்டிங் பண்ணாம இருந்தா சரி. ஏவா பிரியா, விஜய் லேட்டா வரேன்னு ஏதாவது ஃபோன் பண்ணிருந்தானா? அண்ணா, இதானே வேணாங்கிறது. இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான் பிரியா. கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம பின்னாடியே சுத்துவாங்க. அப்புறம் 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 என்ன? அப்புறம் உங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, don't worry பிரியா, everything will be fine after marriage. After marriage இருக்கட்டும்னா, present marriageலயே எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரஸ்ட் இல்லனா. ஏன்னா என்ன விஜயோட என்கேஜ்மென்ட் பண்ண. அது சரி, ரொம்ப நல்லா இருக்குமா நீ சொல்றது? லவ் பண்ணது நீ, அவனை நம்ம வீட்டுக்கு கூட்டி வந்தது நீ. செல்ல தங்கச்சி விரும்பினவன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குமேன்னு ஒத்துக்கிட்டு என்கேஜ்மென்ட் பண்ண. அது ஏன் தப்பா? அதான் தப்பாயிடுச்சு. என்கேஜ்மென்ட்க்கு முன்னால நான் சொன்ன இடத்துக்கு சொன்ன நேரத்துக்கு அப்படியே கரெக்ட்டா வந்துட்டு இருந்தாரு. இப்ப பாரு, எந்த அப்பாயின்ட்மென்ட்க்கும் சரியான நேரத்துக்கு வரதே இல்ல. அதுவும் சில நாள் வரதே இல்ல. நானும் காத்து காத்து நின்னு நின்னு சலிச்சு போச்சு. பிரியா, டயத்துக்கு சரியா வரலன்னு சொன்னா அவனுக்கு உன் மேல அன்பு இல்லைன்னு நினைச்சியா? அவன் ஒன்னும் சாதாரண குமாஸ்தா இல்லமா, இஸ் அ போலீஸ் ஆபீசர். எந்த டயத்துல என்ன வேலை அவனுக்கு வரும்னு சொல்ல முடியாதுமா. பின்ன ஏன் கரெக்டா வரேன்னு அப்படியே அவர் உங்ககிட்ட போய் சொல்லணும்? பிரியா, எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னா நீ விட்டுருவியா? அண்ணி, நீங்க சொல்ற மாதிரி ஆம்பளைங்க எல்லாருமே ஒண்ணுதான். பாத்தீங்களா, அண்ணன் அவருக்கு சப்போர்ட் பண்றாரு. சப்போர்ட் இல்லமா, இட்ஸ் a fact of life. ஆம்பளைங்க எல்லாருக்கும் வேலை இருக்கத்தான் செய்யும். வரலன்னு சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்க. அதனால வரேன், எங்க எத்தனை மணிக்கு எங்க போறோம்னு சொன்னா நீங்க குஷி மூட்ல ஓகே சொல்றீங்க. நாங்க டாடா சொல்லிட்டு ஆபீஸ்க்கு போயிடுறோம். இதை நான் மட்டும் இல்ல, வரப்போறவன் உட்பி மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா சின்சியர் ஹஸ்பண்ட்ஸும் செய்யற வேலை இதுதான். ஓகே ஓகே, இப்ப அதை விட நம்ம அவுட்டிங் போய் வரச்ச நல்ல ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வருவோம். எனக்கு அவுட்டிங் வேணா, ஈட்டிங் வேணா, நான் எங்கேயும் வரல. பிரியா, என்ன நீ சின்ன பொண்ணு மாதிரி அடம் பிடிக்கிற? இங்க ஒண்ணு சந்திக்க வரேன்னு சொல்லிட்டு விஜய் பார்க்ல பீச்ல சினிமால உட்கார்ந்து இருக்கான். கரெக்ட் தானே? நோ நோ, அவரு சின்சியர் ஆபீசர் அண்ணி. எப்பவும் டியூட்டி மேலயே கண்ணா இருப்பாரு. இந்த அண்ணா மாதிரி இல்ல. என்ன சொன்னா? ஹலோ, yes, special fish. Who sent you? Siva, but he is in jail. Siva நேத்து jail இருந்து தப்பிச்சிட்டான். அவன் தான் இங்க அனுப்புனா. Okay, by the way, what's your name? Vijay, Chief Inspector of Crimes. Nanda Vijay. Nanda Vijay Salika, you know the Poran the Varano. Killer, Setava Maribudi Poracano. Yes, experiment successful. Public, I will my experiment. I will experiment. வீடு வந்து சேந்தவீங்கல ஜெயோ நான் பாக்குற வேலை அப்படி ஏ வேலைடா முக்கியமா வீட்ல ஒரு பொண்டாட்டி எதுக்கு பேச்சராவே இருந்திருக்கலாமே உங்க ரிசர்ச் எக்ஸ்பெரிமென்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்காக எவ காத்துட்டு இருந்து கழுத்தை நீட்டறாளோ அப்ப அவளை கல்யாணம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதானே ஏய் ஜெயஸ்ரீ நில்லு ஜெயஸ்ரீ நில்லு உனக்கு உன் புருஷன் செய்யற வேலையில கொஞ்சமாவது கௌரவம் இருக்க வேண்டாமா உங்களுக்கு உங்க பொண்டாட்டி மேல கொஞ்சமாவது ஞாபகம் இருக்க வேண்டா நீங்க கட்டிக்கிட்ட அடற ப்ரொபஷனுக்கு நான் எதுக்காக கௌரவம் கொடுக்கணும் ஜெயஸ்ரீ listen to me ஜெயஸ்ரீ அனி ஜெயஸ்ரீ அனி என்ன அனி நீங்களே எதேதோ பேசிட்டு இருக்கீங்க அண்ணா வேலைய பத்தி உங்களுக்கு தான் தெரியும்ல பிரியா ஒரு நாள் ரெண்டு நாள்னா ஓகே தேனோ இதே கதரை யாரதா சும்மா இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் பொண்டாட்டி என்ன கேடு பாரு பிரியா நாளைக்கு உன்னையும் உன் புருஷன் என்ன போல வீட்ல நவராத்திரி பொம்மை மாதிரி வெச்சி அவ மட்டும் ஊசி தின்னுனா நீ சும்மா இருப்பியா சரி விடுங்க அனி நான் அண்ணனுக்கு எடுத்து சொல்றேன் என்ன பிரியா கிட்ட சொன்னா நான் பயந்துறேனா அண்ணா அண்ணா ப்ளீஸ் பிரியா நீ உன் வேலைய பாரு இது எனக்கு அவளுக்குள்ள விஷயம் நான் பாத்துக்கறேன் ஏய் ஜெயஸ்ரீ நில்லு ஹலோ யாரு விஜய் நான் பிரியா பேசுறேன் ஓ பிரியா என்ன எங்க வீட்ல ஃபைட்டிங் நடக்குது யாருக்கு வேற யாருக்கு எங்க அண்ணனுக்கும் அண்ணிக்கும்டா ஆரம்பமாயிடுச்சா புஷ்வானமா போய்டும் விடு நான் இவ்ளோ சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன் நீங்க ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கறீங்களே பிரியா எங்க பாட்டி சொன்ன ஒரு ஓல்ட் ஜோக் இருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சண்டை சாப்பிட்டு படுக்குற வரைக்கும் தான் நீ சும்மா ஏன் டென்ஷன் ஆகுற நீங்க சீக்கிரம் வந்துட்டா நான் ஏன் டென்ஷன் ஆகுறேன் நான் வரணுமா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நீங்க சொன்ன டைத்துக்கு எப்ப வந்திருக்கீங்க ஊரையே வேலைக்கு வாங்கிட்டு நான் செத்த பிறகு சமாதி கட்ட தான வருவீங்க பிரியா என்னாச்சு அண்ணா அண்ணி அடிச்சுக்கிறதுல கறிகாய் எல்லாம் ஏன் தலைமையில விழுது ஓ அவ்ளோ சீரியஸா போயிடுச்சா அப்படினா இப்போ வர என்ன சவுண்டே காணோம் இந்த விஜய் ஏன் காணோம் விஜய் வாங்க நல்ல சமயத்துக்கு வந்தீங்க சீக்கிரம் வாங்க 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 பறக்குது ஜாலிதான் இள வயசு வாழ் வாழ்ந்து விடு நம் வாலிபமே ரசிக்கத்தான் காதல் நமக்கு வேலை இனி வேறு வேலை இல்லை புதுசு புதுசா பூவை தேடு அந்த நினைப்பு அதுதான் நெஞ்ச துடிப்பு வயசும் இருக்கு இளமை இருக்கு ஆளை தேடு ஏனோ கதவை மூடு உனக்கே உனக்கு உலகம் இருக்குது ஓடு ஓடு காலம் பறக்குது கிடக்கிற நேரம் கதையை முடித்திடு கேள்விகளேன் புது அனுபவம் படித்திடு ஹீரோ ஹீரோ நாம் யாவரும் டீனேஜிலே நானும் நீயும் நல்ல ஜோடி காலேஜிலே டீனேஜ் தான் குதிக்குது அது வானத்தில் பறக்குது ஜாலிதா இள வயசு வாழு வாழ்ந்து விடு நம் வாலிபமே ரசிக்கத்தான் காதல் நமக்கு வேலை இனி வேறு வேலை இல்லை Yes. சீக்கிரமா வாங்க சார். நீங்க மூணு பேரை கொலை பண்ணிட்டா. நான் ஒருத்தி தான் இருக்கேன் சார். ப்ளீஸ். நீங்க எங்க இருக்கீங்க? லவர்ஸ் பார்க்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். டோன்ட் worry. நான் இப்போ அங்க வரேன். உடனே வாங்க சார். கேளுங்க சார். உன் பேச்ச கேட்க எனக்கு டைம் இல்ல. அதனால நீ என் பேச்ச கேளு. லீவ் ஒண்ணு கேட்காத. எக்ஸ்பெரிமெண்ட் வேற அந்த இடத்துல நிக்குது. அவன் வேற தப்பிச்சுக்கிட்டு போயிட்டான். இந்த சமயத்துல நீ லீவ் கேக்குறியா? உனக்கு மூளை இருக்கா? சார் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. எனக்கு இருக்குது ஒரே தங்க. அவ கல்யாணத்துக்கு நான் இல்லனா எப்படி சார்? விஷ்ணு, எந்த சென்டிமெண்ட்ஸும் வொர்க் அவுட் ஆகாது. உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேளு, அத நான் கொடுக்கிறேன். பாரு, அவன் வேற தப்பிச்சுட்டு போயிட்டான். நான் அப்செட் ஆயிட்டேன். இந்த சமயத்துல என்ன இப்படியே விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க? உங்க மனசு ஏன் இப்படி ஆச்சு? சார் ஆல் ரைட் சார், உனக்கு எவ்வளவு நாள் லீவ் வேணும்னு சொல்லு சொல்லு. 10 டேஸ் சார். நோ இம்பாசிபிள் சார், இம்பாசிபிள் சார், நோ இம்பாசிபிள். பேச்சு கேளுங்க சார். யாருப்பா அது அறுவ கேஸ்? வீட்டுக்கு போற நேரத்துல விட மாட்டேங்கறீங்களே. ஆம்பளையா பொம்பளையா? யார் அது? புதைச்சு வச்ச பணத்தை திரும்ப ஏன் எடுத்துட்டு வந்தா? யோ இது புதைச்சு வச்ச பணம் இல்லையா? நேத்து ராத்திரி நம்ம ஆபீசர் ஷூட் பண்ணி செத்த ஆளு இவன். ஆபீசர் ஷூட் பண்ணி செத்தானா? நானே புதைச்சு வச்ச பணம்யா. யோ நம்ம ஆபீசர் ஷூட் பண்ண பணம்யா. யோ நானே புதைச்ச பணம்னு சொல்றேன். நான் சொல்றது நம்பியா? உனக்கு மூளை இல்லையா? நானே புதைச்ச பணம். யோ என்ன கேக்குறடா? ஏன் கத்திக்கிட்டு இருக்க? வாங்க சார், வாங்க சார், பாருங்க சார் இந்த பணத்தை. நீ சும்மா இரு, என்ன விஷயம் சொல்லுங்க சார். நேத்து ராத்திரி லவ்வர்ஸ் பார்க்குக்கு பிக்னிக் போயிருந்த 4 காலேஜ் பசங்கள்ல 3 பேரை இவன் கொடுமையா கொலை பண்ணிட்டான் சார். 4வது ஆளை கொலை செய்ய வரப்போ நம்ம ஆபீசர் ஷூட் பண்ணி இவன் செத்துட்டான் சார். இல்ல சார் நீங்க சும்மா இரு. இடியட். சார் 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 என்ன? நீங்க முகத்தை பாத்தீங்கல்ல, யாரும் தெரிஞ்சுதா? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இப்ப என்ன வேணும் சார்? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேணும். சரி நீங்க புறப்படுங்க, நான் ரிப்போர்ட் ரெடி பண்ணி வைக்கிறேன். நாளைக்கு வந்து கலெக்ட் பண்ணிக்கங்க. ஓகே சார். ஓகே உள்ள எடுத்துருவாங்க சார். ஜஸ்ட் மினிட், இவனை ஏன் சார் திரும்ப ஆபரேஷன் தியேட்டருக்கு அனுப்புறீங்க? உனக்கு புரியலையா? நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. பட் சார் ப்ளீஸ் லிசன் டு மீ. இவன் 3 பேரை கொன்னிருக்கான். போலீஸ் இவனை ஷூட் பண்ணி இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்க சொல்லிருக்காங்க, அவ்வளவுதான். ரிப்போர்ட் தானே, அதுக்கு என்ன? பாடி நம்ம எங்கேயும் வச்சுக்கலாம் சார். தயவு செஞ்சு என் பேச்சை கேளுங்க. நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்ல எதுலயோ தப்பு இருக்கு. அவன் பைத்தியமாகி கண்டவங்களை எல்லாம் கொன்னுக்கிட்டு இருக்கான். அவனை பொழைக்க வைக்க வேண்டாம். பாடியை போலீஸ்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். Don't be silly, Mr. Vishnu. 90% experiment complete ஆயிடுச்சு. இன்னும் 10% தான் இருக்கு. We are going to achieve something great. அதனால உனக்கு புகழ் கிடைக்கும். அந்த புகழ் இருக்கட்டும் சார். இவனுக்கு உயிர் திரும்ப வந்து மறுபடியும் கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா என்ன பண்றது சார்? Don't argue with me. நான் சொல்றத கேளு. ஓ சார் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். ஆனா இந்த விஷயத்துல நான் சொல்றத நீங்க தயவு செஞ்சு கேட்டாகணும். வேண்டாம் சார். நீ சொல்றதும் சரிதான் தோணுது விஷ்ணு. நமக்கு எதுக்கு இந்த வீண் ப்ராப்ளம்? பாடியை போலீஸ்ல ஒப்படைச்சிருவான். அது சரி, உன் சிஸ்டரோட மேரேஜுக்கு உனக்கு லீவ் வேணும்ல? இங்க ஒன்னும் எக்ஸ்பெரிமெண்ட் இல்ல. யூ கேன் கோ அண்ட் அட்டெண்ட். ஓகே ஏன் விஜய் டெட் பாடியை கொடுக்கலையா? ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி பாடி அங்கேயே வச்சுக்கிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மட்டும் கொடுத்தாரு. ஸ்ட்ரேஞ்ச். ஏன்னு புரியலையே. அங்க செத்து போனவனை பத்தி நீங்க ஏன் மண்டையை உடைச்சுக்கிறீங்க? இங்க உயிரோட இருக்கிற நம்மளை பத்தி யோசனை பண்ணுங்க. சரியா சொன்ன அண்ணி. அண்ணா கல்யாணத்துக்கு முகூர்த்தம் குறிச்சு பத்திரிக்கை ரெடின்னு அவர்கிட்ட சொல்லி வைக்க நீ மறந்துட போற. இல்லனா அதுவும் ஞாபகம் இல்லன்னு சொல்லிட போறாரு. என்ன மேரேஜ் டேட் பிக்ஸ் பண்ணிட்டாங்களா? ஓ காட். இளமை கனவுகள் வருவது சுகமே. இரவினில் இருவரின் உறவுகள் நிஜமே. அழகிய கொடியடை ஊஞ்சல் தானா? இனி என்ன தடையன? இனிமேல் உன்னை விடுவேன். நெருங்கிட நெருங்கிட ஒரு சுகம் தானே. அது இது உனக்கு அது தருவேன் நானே. தழுவிடும் கைகளின் சூடொரு சுகமே. தொடுவதும் விடுவதும் தொடர்ந்திடும் இனி தினம் தினமே. என்ன சார் இது? மறுபடியும் பொழைக்க வச்சிட்டீங்களா இவனை? எஸ், பொழைக்க வச்சிட்டேன். இவனை டெட் பாடியாவே விட்டுருவேன்னு என்கிட்ட நீங்க சொன்னதெல்லாம் பொய்யா? நான் சொல்றத கவனமா கேளு விஷ்ணு. அஜய்க்கு போன தடவை கொடுத்த இன்ஜெக்ஷனோட இன்னொரு ஃபார்முலா மிக்ஸ் பண்ணி இன்ஜெக்ட் பண்ண, அதோட ஆஃப்டர் எஃபெக்ட் ராங் ஆயிடுச்சு. என்னாச்சு சார்? அஜய்க்கு குண்டுப்பட்ட காயம் எல்லாம் மறைஞ்சு போய் அந்த இடத்துல தோலும் சதையும் முன்ன மாதிரியே ஆயிடுச்சு. ஆள் கண்ணை திறந்து பார்த்தான். நான் உடனே செடிட்டிவ் இன்ஜெக்ஷன் கொடுத்து தூங்க வச்சிட்டேன். சார், this is incredible. என்னால நம்பவே முடியல சார். I am not exaggerating. It is a fact. வா காமிக்கிறேன். அவ இனிமே எந்த ட்ரபிளும் பண்ணாம இருக்க இரும்பு சங்கிலியால கட்டி போட்டிருக்க பாரு. இப்ப அவன் உடம்புல ஏற்படுற சேஞ்சஸ் எல்லாம் காமிக்கிறேன். சார், என்ன சார் இது? என் கண்ணி என்னால் நம்ப முடியல. ஆச்சரியமா இருக்கு. This is what my experiment is. நீங்க செத்தவங்களை பொழைக்க வைக்கிற மருந்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க, சந்தோஷம். இப்ப காயங்கள் மறைஞ்சு போற மருந்தையும் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இதனால ஏற்படுற பாதிப்பு எங்க போய் நிக்கணும் தெரியுமா சார் உங்களுக்கு? இவன் மறுபடியும் எல்லாரையும் கொல்ல ஆரம்பிச்சிட்டான்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? Come on, tell me. No, this should not happen. You must kill him. நீங்க அவனை சாகடிச்சு ஆகணும். Look here. நீ சொல்றத நான் கேட்க முடியாது. நான் சொல்றத நீ கேட்கணும். அஜய் உயிரோட இருக்கணும். சாகக்கூடாது. நான் என் லட்சியத்தை சாதிக்கணும். சாரி சார், நீங்க உங்க லட்சியத்தை சாதிக்கிறதுக்கு இயற்கைக்கு விரோதமா தேசத்துக்கே கேடு வர வேலையை பண்றீங்க. இனிமே இந்த மாதிரி விஷயத்துல நான் உங்க கூட வொர்க் பண்ண மாட்டேன். எனக்கு விருப்பம் இல்ல சார். விஷ்ணு, எனக்கு தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் நீ இப்படிதான் பேச போறேன்னு. தயவு பண்ணி என்ன அவ்வளவு மட்டமா நினைக்காதீங்க சார். இதுவரைக்கும் நான் எல்லா விஷயத்திலயும் உங்ககிட்ட சின்சியரா நடந்துட்டு இருக்கேன். இதுவரைக்கும் நீ என்கிட்ட சின்சியரா நடந்துக்கல, சின்சியரா நடக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு வந்த. சார், இத்தனை வருஷமா நான் உங்ககிட்ட வேலை பண்ணதுக்கு நீங்க எனக்கு கொடுக்குற அவார்டா சார் இது? இத்தனை வருஷமா இருந்து என்ன பிரயோஜனம்? நல்ல சமயத்துல கழுத்து இருக்கிறியே, பொறுப்புள்ளவனுக்கு அடையாளமா இது? இயற்கைக்கே விரோதமா போயிட்டு இருக்கிற உங்க எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு உதவி செஞ்சா நல்லவன், இல்லைன்னா கெட்டவன் இல்லையா? சார், நான் உங்களோட வயசுல படிப்புல குறைஞ்சவனா இருக்கலாம், ஆனா சரி எது தப்பு எதுன்னு தெரிஞ்சுக்காத குழந்தை இல்ல சார் நான். விஷ்ணு, இனிமே நீ பேச வேண்டாம். ஐ டோன்ட் வாண்ட் யுவர் அட்வைஸ். நான் சொல்றதை கேட்டுட்டு தான் நீங்க இருக்கணும். சார் சார் என் பேச்ச கேளுங்க. நீங்க உருவாக்குற இந்த மனுஷனால நடக்க போற அபாயங்களுக்கு எல்லாம் நீங்க தான் பொறுப்பாளி, நான் இல்ல. ஐ அம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனிதிங். ஐ அம் லீவிங். பயமுறுத்துறியா? உன்னை எல்லாம் நம்பிக்கிட்டு நான் இந்த லாப ஸ்டாண்ட் பண்ணல. கெட் அவுட். சார் ப்ளீஸ். ஐ சே கெட் அவுட். மிஸ்டர் ஜெய்சங்கர், யூ வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் தி கான்சிக்வென்சஸ் caused by this animal. Get lost. Goodbye. இதென்ன அதிசயம்? இன்னைக்கு எவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? வேற எங்கயாவது போறத மறந்து வீட்டு பக்கம் வந்துட்டீங்களா? ஏன் நல்லா இருக்கீங்க? பேச மாட்டீங்களா? என்னாச்சு? வீட்டுக்கு வரலன்னு புலம்பிக்கிட்டே இருந்தேல்ல, இனிமே எங்கயுமே போறதில்ல, வீட்லயே இருக்க போறேன். வீட்ல நீங்க இருக்கிறது ஓகே, ஆனா வீட்டை விட்டு எங்க போறதுன்னு சொன்னீங்களே அது ஏன்? எனக்கும் ஜெய்சங்கர் சாருக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபினியன். எனக்கு உங்க வேலையே வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன கூட மறந்துட்டு அவர் கூடவே இருந்தீங்க. சின்ன வீட்டு மேல ஏன் வெறுப்பு? ஓ ஜெயஸ்ரீ, நான் ஏற்கனவே மூட் அவுட் ஆகி வந்திருக்கேன், சும்மா என்ன இரிட்டேட் பண்ணாத. ஹலோ பிரியா, நான்தாமா அண்ணா. ஹலோ பிரியா, நான்தா அண்ணி. என்ன அண்ணி திடீர்னு போனு? அண்ணனும் நீங்களும் இப்படி விழுந்து விழுந்து போன் பண்றீங்க, சண்டை ஏதாவது போட்டுக்கிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இப்போ உங்க அண்ணன் உனக்கும் விஜய்க்கும் ஒரு பார்ட்டி வச்சிருக்காரு, ராத்திரி சாப்பாட்டுக்கு மறக்காம வந்துருங்க. பார்ட்டியா? என்ன விசேஷம்? எல்லாத்தையும் போன்ல கேட்டுட்டு இருந்தா எப்படி? அபூர்வமா உங்க அண்ணன் சீக்கிரமா வீட்டுக்கு வந்திருக்காரு. சரி போன வைக்கிறியா? சரி சரி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, கொஞ்சம் அண்ணகிட்ட போன கொடுங்களேன். பிரியா உங்ககிட்ட பேசணுங்கறா. என்ன பார்ட்டி கிட்டன்னு சொல்லிட்டு இருந்த? இல்லங்க, இன்னைக்கு நீங்க மூட் அவுட்டா வந்திருக்கீங்க, உங்க தங்கச்சி வீட்டுக்கு வந்தா சந்தோஷமா இருப்பீங்கன்னு தான் சொன்னேன். முதல்ல போன்ல பேசுங்க. ஹலோ. ஆ பிரே சொல்லு. என்னன்னா அண்ணி ஏதோ ராத்திரி டின்னர் கின்னர்ங்கறா? சும்மாடா, ஒரு ஸ்மால் கெட் டுகெதர் பார்ட்டி. பிரியா, விஜய் கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசணும். இருக்கானா? இல்லடா, இனிமே தான் வருவாரு. அவரு சஞ்சய் வீட்டுக்கு போயிருக்காரு. என்னன்னா ஏதாவது அர்ஜென்ட்டா பேசணுமா? என்ன விஷயம்? சரி விடு, நான் அப்புறமா பேசிக்கிறேன். பட் ஒன் திங், நீ மட்டும் விஜய் அழைச்சிட்டு வரத மறந்துடாத. ஓகே? ஓகே ஓகே, அழைச்சிட்டு வரேன் கண்டிப்பா. ஆல்ரைட் பை. ஈவினிங் தான் பார்ட்டி, அது வரைக்கும் வீட்ல நம்ம என்ன பண்றது? ஒரு வேளை பண்ணுங்க, டெஸ்ட் டியூப், கெமிக்கல்ஸ், ஜார், ஸ்பிரிட் இதெல்லாம் வச்சிட்டு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணுங்க. Brilliant idea. ஆனா எக்யூப்மென்ட்ல லேப்ல எல்லாம் இருக்கு. ச்சே, என்ன ஆம்பளைங்க நீங்க? ஏ குண்டு கலட்ட உங்க முன்னாடி நிக்கிறேனே, ஏ மேல ஏதாவது எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்க்கலாம் இல்லையா? எக்ஸ்பெரிமென்ட் உண்மையா? எங்க இங்க இங்க. ஓகே. அஜய், நீ எதுக்கு இங்க வந்த? சொல்லு அஜய். அஜய், ஏன் வந்த? அஜய், நான் சொல்றது காதுல விடுதா? அஜய், நான் விஷ்ணு. அஜய், நான் தான். அடையாளம் தெரியல உனக்கு? அஜய், நான் தான் விஷ்ணு. அஜய், நான் சொல்றது காதுல விடுதா? நான் விஷ்ணு. அஜய், அஜய், நீங்க எதுக்கு வந்தேன்னு சொல்லு. நீ ஏன் வந்த? ஏன் வந்த? Ajay! சார், அந்த கொலகாரனை பத்தி நீங்க கொலகாரனை சீக்கிரம் கண்டுபிடிச்சிடும். இன்னும் 2-3 நாள்ல உங்களை சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார். எஸ் சார், வீட்டையெல்லாம் செக் பண்ணிட்டோம், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுத்துட்டோம், அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிட்டோம். நாங்கள் இனிமேல் போகலாமா சார்? பாடியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அண்ட் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் நாளைக்கு மார்னிங் என் டேபிள் இருக்கணும். யூ மே கோ நவ். எஸ் சார். Cheers. Hey Vishnu, bottoms up. Bottoms up? Yeah. You really mean it? Done. Okay, done. Fantastic, very good. Hey, you cheated me? Hey, no. Okay, stop it. என்னமா நீ சொல்றது? ஊர்ல நடக்கிற எந்த கொலைக்கு அஜய் தான் காரணம்னு சொல்றியா? டாடி, நீங்க போட்டுக்கிற இந்த இரும்பு கூண்டை மத்தவங்களால உடைக்க முடியாது. இது அவன் தான் செஞ்சிருப்பான். வினயா, நீ சொல்றத பார்த்தா அஜய் இரும்பு கூண்டை உடைச்சிக்கிட்டு வெளியில போய் டாக்டர் விஷ்ணுவை கொன்னுட்டு திரும்ப வந்து படுத்துறாங்கறியா? எஸ் டாட், யூ ஆர் கரெக்ட். இதேதான் நடந்துருக்கணும். அவனுக்கு பிரெயின் வர்க் பண்ணல. ஆனா தான் விஷ்ணுவை கொன்னிருக்கான். நாளைக்கு உங்களையும் என்னையும் கொல்ல மாட்டான்னு என்ன கேரண்டி? டாட் ப்ளீஸ் டிஸ்ட்ராய் ஹிம். தயவு செஞ்சு உங்க எக்ஸ்பெரிமெண்ட் இதை நிறுத்திக்கங்க. ப்ளீஸ் டாட். வினயா, ப்ளீஸ் ஸ்டாப் இட். என் லைஃப்ல ஒரே லட்சியம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். அதுல வின் பண்றது என் எய்ம். அது முடியற வரைக்கும் என் எக்ஸ்பெரிமெண்ட் நிறுத்த மாட்டேன். டாட், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்புறம் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு எல்லாரும் முன்னாலயும் நீங்க அசிங்கப்படக்கூடாது. ப்ளீஸ் டாட். வினயா, இப்ப நீ எனக்கு எதிரா பேசுற. தயவு செஞ்சு வழியில குறுக்கிடாத. சாரி டாட், என்ன மன்னிச்சிருங்க. என்னைக்காவது ஒரு நாள் நான் சொல்றது உங்களுக்கே புரியும். வினயா, நீ சொல்றத பார்த்தா எனக்கு உன் கோஆபரேஷன் இருக்காதுன்னு தெரியுது. அது இல்ல டாட், நான் உங்க மக. உங்களை விட்டு நான் எங்க போவேன்? ஆனா பை சான்ஸ் இந்த மொரட்டு மனுஷன் விஷ்ணு கொலை பண்ணனத போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றப்ப டேப்போ டாக்ஸ் மோப்ப பிடிச்சிக்கிட்டு நம்ம லேப் வரைக்கும் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்வெஸ்டிகேஷன் லேப் வரைக்கும் வந்துட்டா எதையாவது சொல்லி நான் சமாளிச்சுக்குவேன். அதுக்காக நீ மண்டை போட்டு உடைச்சுக்காத. விஷ்ணுவை கொலை பண்ணவனோட ஹேண்ட் பிரிண்ட்ஸும் அதோட அன்னைக்கு லவ்வர்ஸ் பார்க்ல 4 பேரை கொலை பண்ணானே அந்த ஆளோட ஹேண்ட் பிரிண்ட்ஸும் ரெண்டும் ஒண்ணுதான் சார். வாட் நான்சென்ஸ் மிஸ்டர் ஜெயராம். அந்த ஆளை நான் அன்னைக்கு ஷூட் பண்ணப்பவே செத்து போயிட்டான். எக்ஸ்பர்ட் ஆன நீங்களே இப்படி மிஸ்டேக் பண்ணலாமா சார்? நான் செய்ய வேண்டியதை சரியா தான் செஞ்சிருக்கேன். என் ரிசல்ட்டை பத்தி நீங்க சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இல்ல மிஸ்டர் ஜெயராம், நீங்க சொல்ற அந்த ஆள் செத்து போயிட்டான். ஆனா அவன் விரல் அடையாளம் இன்னும் உயிரோட தான் இருக்கு சார். என்னால நம்பறதுக்கே முடியலையே. செத்து போன ஒருத்த எப்படி கொலை பண்ணா? அவன் செத்தானோ பொழைச்சிருக்கானோ எனக்கு தெரியாது சார். ஆனா நீங்க கொடுத்த ரெண்டு ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் ஆர் ஒன் அண்ட் த சேம். உங்களுக்கு ஏன் ரிசல்ட்டை பத்தி சந்தேகம் இருந்தா யாராவது எக்ஸ்பர்ட் கிட்ட கொடுத்து ரீ எக்ஸாம் பண்ணிக்கங்க. பட் லெட் மீ டெல் யூ சார், த ரிசல்ட் இஸ் கோயிங் டு பி த சேம். நான் வரேன் சார். எங்கயோ புறப்படுறீங்க போல இருக்கு. ஆமா, விஷ்ணு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். விஷ்ணு பாடி இப்ப எங்க இருக்கு? நான் உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ஒரு பாடியை கொடுத்தேன். அது எங்க இருக்கு? என் லேப்ல இருக்கு. நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லல. விஷ்ணு பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு வேற இடத்துல கொடுத்திருக்கேன். எங்க கொடுத்திருக்கீங்க? நான் விஷ்ணு பாடியை பார்க்கணும். நான் உங்க லேப்ல இருக்கிற அஜய் பாடியை பார்க்கணும். எனக்கு இப்ப டைம் இல்ல, நாளைக்கு காட்டுறேன். நாளைக்கு எனக்கு டைம் இல்ல, இப்பவே இன்னைக்கு அஜய் பாடியை பார்க்கணும். நீங்க அவசரப்படுறத பார்த்தா எனக்கு ஒண்ணு புரியல. நீங்க இப்படி அவாய்ட் பண்றத பார்த்தா எனக்கும் தான் புரியல. சந்தேகமா இருக்கிற விஷயங்களை நான் கொஞ்சம் கிளியரா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நீங்க ஏதோ ஒரு எண்ணத்துல என் மேல சந்தேகப்படுறீங்க இல்ல? உங்க மேல இல்ல, உங்ககிட்ட இருக்கிற அந்த அஜய் பாடி மேல. சாதாரணமா போலீஸ் உயிரோட இருக்கிறவங்க மேல சந்தேகப்படுவாங்க, ஆனா நீங்க டெட் பாடி மேல சந்தேகப்படுறீங்க. அந்த டெட் பாடி உயிரோட இருக்குன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. மிஸ்டர் விஜய், இதையே நீங்க வேற இடத்துல சொல்லியிருந்தா கேக்குறவங்க உங்களை ஒரு தினசா நினைச்சிருப்பாங்க. இருக்கிறத விட்டுட்டு நான் சொல்றத கேளுங்க. என்கிட்ட சாட்சி இருக்கு, அத சொன்னா உங்க சிரிப்பு நின்னுடும். இது லவர்ஸ் பார்க்ல நடந்த ஸ்டூடெண்ட்ஸ் கொலையை பத்தி வந்திருக்கிற அஜய் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரிப்போர்ட். இது விஷ்ணுவை கொன்ன கொலைகாரனுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எக்ஸ்பர்ட் சொன்னபடி இந்த ரெண்டு ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் ஒரே ஆளுடைய தான். அதனால விஷ்ணு கொலைக்கு அஜய் தான் காரணம்னு சொல்றீங்களா? நான் சொல்லல சார், இந்த ரிப்போர்ட் சொல்லுது. தயவு செஞ்சு என்ன மேல மேல கேள்வி கேட்காதீங்க. Allow me to see the body. I'm sorry. I won't allow you to see. Sir, இது போலீஸ் கேஸ். நான் இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கேன். நீங்க என்ன அலோ பண்ணித்தான் ஆகணும். லுக், நீங்க என்ன சொன்னாலும் நான் லேபுக்குள்ள விட மாட்டேன். சார், தயவு செஞ்சு சொல்றத புரிஞ்சுக்கங்க. இது கொலை சம்பந்தப்பட்ட கேஸ். இன்னைக்கு கொலை நடந்திருக்கு, என்னைக்கோ செத்து போன அஜய் பாடியை பார்க்க வந்திருக்கீங்க. நீங்க என்ன பணத்துக்கிட்ட என்கொயரி பண்ணுவீங்களா இல்ல மர்டர் சார்ஜ்ல பணத்தை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போவீங்களா? எவிடன்ஸ் கரெக்டா இருந்தா பணத்தையும் அரெஸ்ட் பண்ணுவேன். அதுக்கு வாரண்ட் வாங்கிட்டு வாங்க, நான் அலோ பண்றேன். வாங்கிட்டு வரேன் சார். வாரண்ட் வாங்கிட்டு வந்து உங்களைய சேர்த்து தள்ளிக்கிட்டு போறேன். அஜய் தான் விஷ்ணு கொலை பண்ணினாங்கறத இப்போ அது நம்புறீங்களா? எஸ், இன்ஸ்பெக்டர் விஜய் கையில இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரிப்போர்ட்ட பார்த்தா இந்த கொலைக்கெல்லாம் அஜய் தான் காரணம்னு தோணுது. டாடி, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் உங்க லேப் வர்க்கு வந்தாச்சு. ஆனா அஜய் உயிரோட தான் இருக்கான். விஷ்ணு கொலைக்கு அஜய் தான் காரணம் தெரிஞ்சிருச்சுனா அதுக்கு மூல காரணம் நீங்க ஆயிடுவீங்க. டாடி, இத்தனை வருஷம் நீங்க சம்பாதிச்ச பேர் புகழெல்லாம் போய் நாளை மத்தவங்க முன்னால தலை குனிஞ்சு நிக்க போறீங்க டாடி. நோ நோ, இம்பாசிபிள். அந்த அளவுக்கு நான் விட மாட்டேன். நீங்க உயிரோட இருக்கணும்னா நீங்க உயிர் கொடுத்தீங்க அஜய் சாகணும். எஸ், யூ ஆர் கரெக்ட். நான் உயிரோட இருக்கணும்னா என்னால உருவாக்கப்பட்ட இந்த மனுஷன் செத்தாகணும். செத்தாகணும். Yes, I'm going to destroy him. Destroy him. Police kena solluvinga. Vera body andha edathula vechitte. Mohathula odambula acid spray panni disfigure panniduven. Ye ipdi action keta? Experiment pandrappo kai nalvi acid vilundu ipdi aidichunu solluven. Vinaya. Suppose Inspector Vijay arrest warrant வாங்கிட்டு வந்தா நான் அவங்கிட்ட பேச்சு கொடுத்து ஏதாவது சமாளிச்சிட்டே இருக்கேன். நீ அதுக்குள்ள அஜய் பாடியை ஷிஃப்ட் பண்ணி அந்த இடத்துல வேற பாடியை வச்சிரு. பை தி வே அஜய்க்கு ஸ்ட்ராங் செலக்டட் இன்ஜெக்ஷன் கொடுத்து பாடியை ஷிஃப்ட் பண்ணிடு. பீ கேர்ஃபுல். நான் வரேன். இங்கேயமா படுத்துட்டு இருக்கிற செத்துட்டியம்மா. வினயா अजय, अजय, நீங்க கேட்ட மாதிரி சயின்டிஸ்ட் அரெஸ்ட் பண்ணி அஜய் பாடியை கஸ்டடி கொண்டு வர வாரண்ட் கிடைச்சிருக்கு சார். அஜய், 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 நீ இங்கே இருக்கிற? வெரி குட், வெரி குட். அஜய், இங்கே பார்ப்பா, நான் உனக்கு உயிர் கொடுத்தேன், ஆனா நீ என் பொண்ணையே கொன்னுட்ட. அதனால எனக்கு ஒன்றும் உன் மேல கோவம் இல்லப்பா, கோவம் இல்லை. உனக்கு கொஞ்சம் பிரெயின் அப்செட் ஆயிருக்கு, அதுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும். கொடுக்குவா? அஜய், ப்ளீஸ், ப்ளீஸ் அஜய். அஜய், ப்ளீஸ், ப்ளீஸ், என்ன ஒன்று பண்ணிடாத ப்ளீஸ். இந்த இன்ஜெக்ஷன் கொடுத்தா உனக்கு எல்லாம் சரியாயிடும். ப்ளீஸ், ப்ளீஸ், என் பேச்சுக்களை. கடவுள் சிருஷ்டிக்கு விரோதமான செயல்பட்ட உயிர் கொடுத்த அஜய் என் மகளையே கொண்டுட்டான். ஒய்ஃபையும் காப்பாத்த எவ்வளவோ ட்ரை பண்ண, ஆனா என்னால முடியல. அவன் பயங்கரமானவ, அவளை காப்பாத்து. சார் சார் Don't stop. Keep going. ಪ್ರಿಯಾ ಏನಾಗಿದೆ ತಾನೆ? Oh! Come. Ooh!